இல்லைன்னா எல்லா படமும் போட்டும் போது நாங்கள் அப்போ வந்து என்ன சொல்லணுன்றீங்க? எந்த படம் மொக்க படம் ஒன்னாலும் சரி நாங்க அதை பார்த்துட்டு இப்படி சொல்ல சொல்றீங்களா? இப்படி சொன்னா யூடியூபர் சொன்னாலும் ரிவ்யூஸ் மீடியான்றது என்ன? மீடியான்றது என்ன? உண்மையா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் மீடியா. அதுதான் மீடியாவோட வர்க்கே. அந்த வர்க்கே பண்ணாதீங்கன்னா அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியலையே. மீடியா இஸ் த தேர்ட் ஐன்னு ஏன் சொல்றாங்க? மீடியா தான் உண்மையை எடுத்துன்னு போய் சேர்க்கறனால தான் அவன் மீடியா காரன்றான். அவன் இப்போ இங்கே இவ்வளோ யூடியூபர்ஸ் இருக்கிறோம், யூடியூபர்ஸ்க்குன்னா எதனா தனியாக வருமானம் எங்கே தான் வருதா? அவ்வளோ படிப்பு படிச்சுட்டு அவன் ஏன் கேமராவையும் மைக் எடுத்துன்னு சுற்றினு இருக்கான்? உண்மையை ஏதோ மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோமேன்ற ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். நான் எவ்வளவோ யூடியூபர்ஸை பார்க்குறேன், எல்லாம் நல்லா டிகிரி படிச்சுட்டு இப்போ இந்த ரிவ்யூ எடுக்கிறனால அவனுக்கு ஒன்றும் பெரிய வருமானம் வரப்போறது இல்லை. யூடியூப்ல ஏன் 100,000 வியூ இல்லை 2,00,000 வியூ போட்டுமே என்ன சம்பாதிக்க போறான்? மிஞ்சி போனால் $30 $40 $2,000 அவன் எவ்வளவு செலவு பண்ணி வந்திருப்பான். அவன் ஒன்னும் சம்பாதிக்கிறது அவனுங்களா? அவனோட பேஷன். இப்ப நீங்க படம் எடுக்கிறீங்க, உடனே இந்த டைலாக் என்ன தெரியுமா? படம் எடுக்கும் போது எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க தெரியுமா? அத்தனை பேர் தொழில நீங்க மண்ணவாரி போறீங்கன்னா, இன்னைக்கு யூடியூபர்ஸ பத்தி நீங்க இவ்வளவு நெகட்டிவா பேசுறீங்களே, அத்தனை பேர் வேலையில நீங்க மண்ணாளி போடுறீங்களா? நான் கேக்குவா அந்த வார்த்தையை? கண்டிப்பா. யூடியூபர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கான்? எவ்வளவு பேர் படத்தை ப்ரொமோட் பண்ணிருக்கான்? எவ்வளவு பேர் அவன் வேலை வெட்டிய விட்டுட்டு இந்த வேலையை பண்ணிருக்கான்? இப்ப அவனெல்லாம் அசிங்கப்படுத்துறீங்கன்னு தானே அர்த்தம்? அப்ப அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு தான் சொல்றேன். ப்ரொடக்ஷன் கவுன்சில்லேருந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் அப்படி அனுப்புனதெல்லாம் வந்து மிகப்பெரிய தப்பு. அது எப்படியாவது இப்போ அந்த மாதிரி தான் இப்போ சொல்கிறாங்க, ப்ரொடக்ஷன் கவுன்சில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி 5 படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது, அன்றைக்கி ஒரே படம் வந்து 1 வாரம் 2 வாரம் ஓடுது. இப்போ 5 படம் யாருக்குமே தெரியாம போகுது. இந்த யூடியூபர் ஆமாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தமிழ் ஆடியன்ஸை வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்குது, தமிழ் ஆடியன்ஸை குறை சொல்கிற மாதிரி இருக்குது. படம் நல்லா எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படி டேட்டை திருப்புறாங்க. ஏன் தமிழ் ஆடியன்ஸை பற்றி குறைய சொல்லக்கூடாதுங்க. அதிகமாக வந்து படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறது தமிழ் ஆடியன்ஸ் மட்டும்தான். ஒரு மலையாள படத்தை வந்து எவ்வளோ பேர் ஹிட் ஆகுறது யார் நினச்சிட்டு இருக்கீங்க? ஒரு நல்ல படத்தை எதிர்பார்க்கறாங்க தமிழ் ஆடியன்ஸ். ஆனா வந்து நீங்க கதையை நல்லா எடுப்பானா கதையை குறை சொல்லுங்கறீங்க? கதையை கான்சென்ட்ரேட் பண்ணிறது இல்ல நம்ம ஆளுங்க, கதையை விட்டுருது. நான் இப்போ மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஏன் நல்லா இருக்கு? நான் ப்ரொடக்ஷன்ஸை தான் பிளேம் பண்ணுவேன், ப்ரொடியூசர்ஸும் பிளேம் பண்றேன், ஆக்டர்ஸும் பிளேம் பண்றேன். இப்போ நேரடியாவே பிளேம் பண்றேன். மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஏன் நல்லா இருக்குன்னா, அவன் எடுக்கிறதே மொத்த பட்ஜெட்டே 40 கோடி 30 கோடியில எடுப்பான். ஹீரோஸ்க்கு மிஞ்சி போனா 5 கோடி 10 கோடி 20 கோடி மேக்சிமம் போவான். அவ்வளவுதான் அவன் ப்ரொடக்ஷனு. அவன் படம் எப்படின்னா நல்லா ஆகிடும், கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். நம்ம ஆளுங்க எவ்வளோ படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? 300 கோடி 350 கோடி ஹீரோக்கு 200 கோடி சம்பளம். ஏன் அப்படி போட்டு படத்தை தான் இப்படி தான் போவோம். கதை கதையில் யார் கான்சென்ட்ரேட் பண்ணுவா? கதையை கான்சென்ட்ரேட் பண்ணால் ஓடாது. நீ இப்போ ஹையஸ்ட்டாக ப்ரொமோஷன் பண்ணியோ ஹையஸ்ட்டாக படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியோ அது வருமானம் எடுக்கிறது மிகப்பெரிய டஃப் டாஸ்க்கு. பாகுபலி, கேஜிஎஃப்க்கு அப்புறமா யாரும், பொன்னியின் செல்வன் அவங்களுக்கு அப்புறமா பெரிய இன்கம் யாரும் பார்த்தது கிடையாது. இந்தியன் 2 இருக்கட்டும், இந்த கங்குவா இருக்கட்டும், கங்குவாலாம் நல்லா இருக்கணும், சாதிக்கணும்ட்டு நாங்களே வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வீடியோ போட்டிருக்கோம். 6-7 வீடியோ நாங்களே ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கணும், பீரியாடிக் ஃபிலிமாக எடுக்கிறாங்க, ஒரு ட்ரை பண்ணுறாங்க. வாழ்த்துக்கள் சூர்யா சாருக்கு, வாழ்த்துக்கள் சிவா சாருக்கு, வாழ்த்துக்கள் ஞானவேல் ராஜா சாரை ரியலி அப்ரிஷியேட் பண்ணுறோம். ப்ரொடக்ஷனுக்கு மட்டுமே ப்ரொமோஷனுக்கே இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்களே, நீங்கள் 2,000 கோடி எடுக்கணும்னு ஆசைப்பட்டு போட்டோம். ஆனால் எங்களை லாஸ்ட்டாக தூக்கி வந்து பாழும் கிணறுல தள்ளி விட்டது யார் தப்பு? எங்கள் தப்பா? உங்கள் தப்பு. ஒரு கதையை நீங்கள் கொஞ்சமாச்சும் யோசித்து ஒரு சென்டிமெண்ட்டு இந்த படத்துக்கு தேவைப்படுமா? அதுவும் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், சூர்யா பையனாக இருந்தால் கூட பரவாயில்ல. அது யார் வீட்டு பையனோ? அந்த பீரியாடிக் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பியே வெட்டின்னு செத்து போவான். இதில் யார் வீட்டு பையனுக்கோ இவர் வந்து நான் மார்பில் குத்து வாங்கினாரே ஒரு குத்து, அந்த குத்து எங்கேயா போச்சு? நம்ம மேலே குத்திட்டாங்கப்பா. நான் கேட்குறேன், அந்த குத்துக்கு எங்கன்னா ஒரு ட்ரீட் அவர் இலைய சொருகுந்தாவும் காட்டல, ஒன்றும் காட்டல. அப்போ பார்க்குறவங்கலாம் காமெடி பீஸா? நீங்கள் குத்துனா ஒருத்தன் செத்து போயிடுவான், ஆனால் உங்கள் நெஞ்சில் எவனா குத்துனா ஒன்றாவாதான். இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. மாடர்ன் டேஸோட இது வந்து லிங்க் பண்ணிருக்கீங்க எதுனா ஒரு, அது சொன்னீங்களா லாஸ்ட்ல ஹெலிகாப்டர்ல இருந்தா அந்த ஓபன் கார்கோ பிளைட்ல இருந்து தொங்குறீங்க, சூப்பர் மேன் கூட தொங்க முடியாது. மிலிட்டரி யாருன்னு சொல்லிட்டு கேளுங்க, எங்க இருந்து வராங்க, யார் எதுக்கு வராங்க, ஏன் புரியல அதே சொல்லுங்க. இங்கிலீஷ் காரன் கிளம்பி 25,000 பேரோட வந்தான், அவன் எங்க போனான்னா 4 வந்து அவர்கிட்ட பாபி கிட்ட அடி வாங்கிட்டு ஓடி போயிட்டான். இந்த மாதிரி கதை எடுத்தா நான் அதை தான் சொன்னேன், படத்தை இந்த இங்கிலீஷ் வெப்சீரிஸ் வைக்கிங்ஸ் ஆகட்டும், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் பார்க்காதவங்க வேணால் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கலாம், பட் அதெல்லாம் பார்த்தவனுக்கெலாம் வந்து இதெல்லாம் ஒரு படமாகவே கருத மாட்டான். அதனால்தான் ஒன்று சொல்கிறேன், ஒரு பர்டிகுலர் யூடியூபர்ஸோ ஒரு பர்டிகுலர் ரிவ்யூ சொல்றவங்களோ இந்த படத்தை கேவலப்படுத்தலை, பார்க்குற எல்லாருமே தான் திட்டிட்டு போயிடும். ஏ இந்தியா ஃபுல்லாங்க, செக் பண்ணி பாருங்க எல்லா இடத்துலையுமே தான். ஸோ யூடியூபர்ஸ் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, ரிவ்யூவர்ஸ் ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லவே கூடாதுங்க, தப்பு. ஓகே, இந்த படத்துக்கு இந்த ரிவ்யூ வந்திருக்கு, எஸ் நான் நாங்களும் ஏற்றுக்கிறோம். இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷனை போட்டுட்டு அந்த இன்கம் உங்களால் எடுக்க முடியலன்னா மிகப்பெரிய மன வருத்தங்கள் தான். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பிஸ்னஸ், தொழில் தான் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்க. ஒரு பிஸ்னஸ் தூக்கி விடும், ஒரு பிஸ்னஸ் காலவாரி விடும்.
இந்த பிஸ்னஸ் காலை வாரி விட்டுச்சு, அந்த பிஸ்னஸ் வந்து நீங்க நல்ல படத்தை எடுத்தீங்கன்னா நாங்களே வர போறோம், எல்லா யூடியூபர்ஸும் வர போறானுங்க, படம் சூப்பரா இருக்குதுன்னா அதை ஷார்ட்ஸுக்கு மேல ரீல்ஸுக்கு மேல போட்டு உங்களை தூக்கி தானே விட போறான். அவனுக்கு நீங்க எதுனா தர போறீங்களா? இல்ல, நாளைக்கு 1000 கோடி நீங்க சம்பாரிச்சாலும் அதே யூடியூபர் அதனால படம் சமையாயிட்டாச்சு தான் வச்சுக்கோ தர போறீங்களா? இல்ல, நீங்க தான் திரும்ப போறீங்க. மூவி ரிவ்யூஸையும் தப்பு சொல்லுறத விட்டுட்டு படத்தை நல்லா எடுக்கிற வழியை பாருங்க. அதே மாதிரி எல்லா ஹீரோஸ்க்கும் இந்த 200 கோடி, 250 கோடி, 300 கோடி தரதெல்லாம் பண்ணாதீங்கன்ற நான். நம்மளது தமிழ்நாடு இத்தினுண்டு மார்க்கெட்டு, அவன் இந்திக்காரன் வேணா பாலிவுட் மார்க்கெட்டு பெருசு, அவன் வேணா தரலாம். நீங்க 100 கோடி சம்பளத்தை போட்டுட்டு எங்க உயிரை எடுக்காதீங்கன்ற நான். 30 கோடி, 40 கோடியில படத்தை எடுத்தீங்கன்னா அருமையா எடுப்பீங்க, அதோட முடிச்சுட்டு போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். நீங்க 300 கோடி போட்டு 1000 கோடி ஆசையில படத்தை வந்து 100 கோடி கூட வசூல் பண்ணுங்க. 2000 கோடிங்க, 1000 கோடின்னு அதெல்லாம் உங்க தப்பு சார், எங்களை கேள்வி கேட்காதீங்க. எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஒப்பீனியனை தருவதுக்கான உரிமை இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. நீங்க தடுக்க கூடாது. அப்படி தடுக்கணும்னா கோர்ட்ல போய் ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்தாங்க. கோர்ட்டு குத்துட்டா யாருமே பேச போறது கிடையாது. அதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க, யாரும் கோர்ட்ல போய் நீங்க ஆர்டர் வாங்கி ரிலீஸ் பண்ணிடுங்க, பாத்துக்கலாம்.